ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் நிறைய வந்து ப்ராடக்ட் எல்லாமே இருந்தாலும் இந்த ஹோம் ரெமடி வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாகவும் உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க மேஜராக இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஏற்படுற டார்க் ஸ்பாட்டை டார்க் ஸ்பாட்டுனா என்ன இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க பார்க்கலாமா டார்க் ஸ்பாட்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் என்னென்னா வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து மெலனின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுறதால தான் வந்து நமக்கு டார்க் ஸ்பாட் வருது மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம வெளிச்சத்துல அதாவது சூரிய வெளிச்சத்துல போகும்போது அதிகமான ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்னல பர்றதால இல்ல வந்து ஏஜ் ஆகும் போதெல்லாம் இந்த மெலனின் வந்து அதிகமாக சுரக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இது மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் பயன்படுத்துறதால ஃபேஸில் அதிகமான சுருக்கங்கள் அதெல்லாம் வராது இதுவே நீங்கள் வந்து கெமிக்கல் சம்மந்தமாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஃபேஸ் வந்து சுருங்கி ஒரு எப்படி சொல்கிறது ஏஜ் ஆன தோற்றம் வந்துடும் அதனால இது மாதிரி நேச்சுரல் இன்க்ரிடியை நம்ம பயன்படுத்தி டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை வந்து வீக்லி டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்லேயே டார்க் ஸ்பாட் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த பவுல் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அது கூட ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ரஷ் இல்லாதவங்க வந்து கையாலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த சின்ன ஸ்பூனால் ஃபுல் ஆஃப் ஸ்பூன் எடுத்துட்ருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம ஆக்னியை வந்து கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸால் ஏற்படுற தழும்புகளையும் நீக்கிறதுக்கு இந்த தூள் ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால் கஸ் எந்த மஞ்சள் கடிச்சாலும் கஸ்தூரி மஞ்சள் தான் இல்லை நீங்கள் முகத்துக்கு போடுற எந்த மஞ்சள் தூளாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது கூட சம அளவு ஆலுவரா ஜெல்லு ஆட் பண்ணிக்கலாம் இது வாவ் ப்ராடக்டோட ஆலுவரா ஜெல்லு சம அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆலோவேரா ஜெல்லில் வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து வாட்டர் கண்ட் இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாகவும் மாய்ச்சரைஸராகவும் வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நான் இப்போ கடையில் வாங்கினதான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் சப்போஸ் ஆலோவேரா இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அந்த ஜெல்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது ஃபைனலாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம் நம்ம பாதி லெமனுமே ஆட் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது லெமன் ஜூஸை வந்து டைரெக்டாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணுன்னா உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் அதிகமாக இருக்கும் நம்ம ஏதோ ஏதாவது ஒரு பேக்கோட சேர்த்து அதாவது மஞ்சள் தூளோடையோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோடையோ இல்லை ஹனியோடையோ சேர்த்து தான் நம்ம பயன்படுத்தணும் லெமனில் வந்து விட்டமின் சி இருக்கிறதால நம்ம ஸ்கின்ல ஏற்படுற டேமேஜை தடுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஃபங்கல் ஃபார்ம் ஆகாம பார்த்துக்குது ஓகே இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம இது கூட நம்ம கேர்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்க ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூரேஸ்ல இருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க உதவுது நான் இதை டைரக்டா இப்போ அப்ளை பண்ண போறேன் அப்ளை பண்ணுற மெதடை பார்க்கலாம் இந்த பேக்கை நம்ம நம்ம ஈவனாக பண்றதால அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து வந்து இந்த டைரக்ஷன் அதாவது கழுத்து பகுதிகளில் இருந்து மேல் நோக்கி நம்ம அப்ளை ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்வேர்ட் டைரக்ஷன்ல தான் பண்ணணும் இதை வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆன பிறகு ஸ்லைட்டா தண்ணி தொட்டு அதை ஈரப்படுத்தி சின்னதாக ஒரு அவ்வர்ட் டைரக்ஷன்ல மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் இனிமேட்டு தொடர்ந்து வரும் ஸோ என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ காய்ஸ் பாய்